வணக்கங்கள். அத்திரிபுத்திர மகாதேச தத்தாத்திரிய மகாமுனிகி தசஸ்மரண மாத்திரேன சர்வ பாப்பிகி பிரமுட்சியத்தை அன்பர்களுக்கினுடைய குபேர வணக்கங்கள். 25ஆம் தேதி விசேஷமான ஒரு தினம். ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய பிரதி அமாவாசை ரொம்ப சக்தி வாய்ந்தது. இந்த மாதம் வரக்கூடிய 25 செப்டம்பர் 25 பித்ருபக்ஷ அமாவாசை, மாலை பட்ச அமாவாசைன்னு சொல்லி சொல்லுவாங்க. பித்ருபக்ஷம், மாலை பட்சம் இப்படி பல பேரில் இது சொல்வது உண்டு. பொதுவாகவே அந்த அமாவாசை தினத்தில் வந்து பார்த்திங்கன்னா தெய்வத்தினுடைய சங்கல்பத்தை பெறுவதற்கும் தெய்வத்திடமிருந்து நம்ம சில விஷயங்களை ஜெயித்து கொள்வதற்கும் மூதாதையர்களுடைய கடன்களை நிறைவேற்றுவதற்கும் அவர்களிடமிருந்து நம்ம பிளஸ்ஸிங்ஸை வாங்கிறதோ இது ரொம்ப மிக முக்கியமான நாள். அமாவாசை சில விஷயங்களை திருத்து வைப்பது. அமாவாசை தினத்தில் மனதளவில் கெட்டு போயிருக்கிறவங்களாம் சந்திரன் கெட்டு போயிருந்தது அப்படின்னா அந்த அமாவாசை தினத்தில் பெருமளவு நிறைய உக்ரங்கள் அவங்களுக்கு இருக்கும். பேய் பிடித்த மாதிரி, பிரம்ம பிடித்த மாதிரி, மனநிலை கெட்டு போகிற மாதிரி, இது மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் நம்ம அடுத்தடுத்து பேசுவோம். இப்போ இந்த மகாலய அமாவாசை தினத்தில் கோவில்களுக்கு சென்று வழிபடுவதோடு மட்டுமல்லாமல் பித்ரு தர்ப்பணம் நீங்கள் இந்த இதில் செய்யணும். இது அப்பா அம்மா இல்லாதவங்க இந்த மகாலய பித்ருபக்ஷ தினத்தில் திதி கொடுங்க. முக்கியமாக செய்ய வேண்டியது தானம். இது முன்னோர்களுடைய ஆசி கிடைப்பதோடு மட்டுமல்லாமல் சுபகாரிய தடைகளும் நீங்கி குடும்பத்தில் சுபிக்ஷம் உண்டாகும். இந்த மகாலய அமாவாசை ஞாயிற்றுக்கிழமை செப்டம்பர் 25ஆம் தேதி கடைபிடிக்கப்படுகின்றது. தர்ப்பணம் அளித்து வழிபட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக சூரிய பகவானுடைய ஆசியும் முன்னோர்களுடைய ஆசியும் கண்டிப்பாக கிடைக்கும். ஏதோ தர்ப்பணம் திதி கொடுக்குறதுனா நீங்கள் பாட்டும் போயிட்டு அங்கே போய் எள்ளெண்ணம் கொடுத்து பிண்டம் கொடுத்துட்டு வர்றது அல்ல. ஒரு பிராமணரை வச்சு ஒரு கடல் சமுத்திரத்தில் முறையான அதுக்குண்டான பித்ரு தர்ப்பணங்களை பண்ணும் பொழுது தான் அது நல்ல ஒரு மாற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா இந்த பூ உலகில் நமக்கு கொண்டு வந்து கொடுத்தவங்க, நம்மளை இந்த உலகத்துக்கு வழிகாட்டினவங்க அப்பா அம்மா தான். ஸோ அவங்களுக்கு சரியான மோட்சத்துக்குண்டான வழியை காட்டணும்னா இந்த பித்ரு தர்ப்பணம்லாம் கரெக்டாக பண்ணால் மட்டும்தான் நம்ம இந்த வாழ்க்கையில் நல்லா இருக்க முடியும். அவங்க நம்மளோட இந்த வாழ்க்கையில் கிடைக்க வேண்டிய அத்தனை விஷயங்களும் தடை இல்லாமல் கிடைக்கும். ஏன்னா தெய்வங்களும் கிரகங்களும் கொடுக்கக்கூடிய பலன்களை எல்லாம் தடுத்து நிறுத்தக்கூடிய சக்தி முன்னோர்களுக்கு இருக்குது, நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ என்னென்னா முன்னோர்களை வந்து திருப்திப்படுத்தலை, சாந்திப்படுத்தலை, குலதெய்வத்தை திருப்திப்படுத்தலை, சாந்திப்படுத்தலை அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் என்ன தான் செஞ்சாலும் அது நிற்குமே தவிர அது கடைசி வரைக்கும் நிலையாக நிற்காது. அது நல்லா புரிஞ்சுக்கணும். வந்துடும், ஓடி போயிடும். அதுவே இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்த ஒவ்வொரும் ஆற்ற வேண்டிய கடமைகள் சில விஷயங்கள் இருக்குது. அது நம்மனாலும் சரி நம்பாட்டாலும் சில விஷயங்களை செஞ்சு தான் ஆகணும். எப்படி நம்ம ஓட்டு போகிறது ஒரு குடியுரிமையோ அதே மாதிரி ஒரு ஒரு குடும்பத்துலேயும் வந்து பார்த்து இருக்கக்கூடிய குழந்தைகள் வந்து தன் அப்பா அம்மாவுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் ஒன்று இருக்குது, அதை செஞ்சு தான் ஆகணும். அப்படி செய்யலை அப்படின்னா கண்டிப்பாக அந்த அப்பா அம்மா நல்லவங்களாக இருந்தாலும் சரி கெட்டவங்களாக இருந்தாலும் சரி நமக்கு என்ன சொத்து சேர்த்து வச்சுருக்கான், இவன் நமக்கு என்ன செஞ்சான், அவன் அண்ணன் தம்பி இவன் இவெல்லாம் நமக்கு என்ன நமக்கு பாவத்தை தானே பண்ணான், இவனுக்கு எல்லாம் போய் என்ன செய்யணும், இதெல்லாம் அந்த பாகுபாடெலாம் பார்க்கக்கூடாது. இந்த இதில் கர்மத்தை செய்வதற்கு வந்து மனசில் வன்மத்தை வச்சு செய்யும் பொழுது அது இன்னும் தோஷமாக மாறுங்கிறத மட்டும் மனசில் வச்சு கடணும். ஏன்னா ஒரு மனிதன் அப்பா அம்மாவுக்கு என்னென்ன விஷயங்களை செய்யணும் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வேதங்களும் ஆகமங்களும் புராணங்களும் இதிகாசங்களும் நல்லா எடுத்து நிறையா விஷயங்கள் சொல்லியிருக்கு. அதை கடமை என்பதை விட கடன் என்று தான் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா பெற்றவங்களுடைய கடனை தீர்க்கவே முடியாது. அது நீங்கள் என்ன நினச்சாலும் சரி அப்பா அம்மாவோட கடனை வந்து என்றைக்குமே வந்து தீர்க்க முடியாது. அதுக்கு நம்ம வந்து கடன் பற்றுவோம். அதாவது இந்துவான ஒருவர் தான் ஆற்ற வேண்டிய அல்லது தீர்க்க வேண்டிய கடன்கள் மிக முக்கியமான கடன் வந்து ரிஷி கடன் சொல்லுவாங்க. மூதாதையர் கடன், ரிஷி கடன், மூதாதையர் கடன், தேவ கடன், இப்படி மூன்று கடன்களை வந்து குறிப்பிடுறாங்க. இந்த மூன்றில் மற்ற இரண்டையும் விட மூதாதையர் கடன் எனப்படுது வந்து பார்த்திங்கன்னா அது பித்திருக்கடனாக சொல்லப்படுகிறது. மற்ற இரண்டு கடன்களை விட மூதாதையர் கடன் ரொம்ப மிக முக்கியம். இதுதான் வாழ்க்கையில் சுபிக்ஷமாக ஆரம்பிக்கும். பித்ருக்கடன், ரிஷி கடன் மற்றும் தேவ கடன் இந்த ரெண்டையும் எப்போது வேண்டுமெல்லாம் நம்ம வந்து தீர்த்துக்க முடியுமா? ஆனால் மாறாக பித்ருக்கடனை மட்டும் நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திற்குள் செய்து முடிக்க வேண்டியது ரொம்ப அவசியமாக சொல்லப்படுகின்றது.
அப்படி செய்ய முடியாது, அப்படி நம்ம செய்ய முடியல அப்படின்னா அதற்குண்டான பாவமும் கடனும் விடாமல் எத்தனை பிறவி எடுத்தாலும் அதை துரத்திக்கிட்டே வரும், நம்மளை நிம்மதி இல்லாமல் வாழ வைக்கும். இதுக்கு நிறைய பேர் ஒரு சாட்சின்னு சொல்லணும் அப்படின்னா, பித்ருக்கடன் இருக்கும் பொழுது நிறைய குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா சண்டை சச்சரவுகள், சொத்துக்கள் சேராமல் இருப்பது, குடும்பங்கள் உடைந்து போவது, சாபங்கள் தொடர்ந்து வருவது, கடன்கள் மேலே கடன்களாகி தொழிலை அழிந்து போவது, வளர முடியாமல் தொவிப்பது, திருமணமாகாமல் நிற்பது, இப்படி பல விஷயங்கள் சொல்லிகிட்டே போகலாம். நம் வாழ்வில் முன்னேற்றம் என்பதை வந்து கண்டிப்பாக கனவில் கூட நினச்சி பார்க்க முடியாது. நல்லா புரிஞ்சுங்க, இது சாதாரணமாக நடை மட்டும் நினைக்காதீங்க. எங்கள் அப்பா ஒரு குலகாரன், அவனுக்கு நான் எந்த கடமையும் செய்யலை அப்படின்னா அது குலகாரனாகவே இருக்கலாம், ஆனால் உங்களை ஜனித்தது அவர் தானே. ஸோ அதற்குண்டான நியமங்களை நம்ம சரிவர செய்யணும். பிறக்கும்போது யாரும் குலகாரர்களாக பிறக்கப்படுவதில்லை, அதாவது சூழ்நிலையும் சந்தர்ப்பங்களும் அப்படி மாறும்பொழுது அவர் பிறப்பில் நல்லவர் தானே. ஸோ அதுக்குண்டான விஷயங்களை நம்ம செஞ்சுதான் ஆகணும். அதுக்கடுத்தது பித்ருக்கடன். பித்ருக்கடன் வந்து ஒருத்தருக்கு நிறைவேற்றாமல் இருந்தால் அவர் எத்தனை தான தர்மங்கள் செய்தாலும், எந்த கோவிலுக்கு சென்றாலும், அந்த பரிகாரங்கள் செய்தாலும், ஏன் அந்த கடவுளுக்கே நேரில் போய் அவர்கிட்ட போய் செல்வத்தை கொட்டி கொடுத்தாலும் அவர் தன்னுடைய பித்ருக்கடனை வந்து நிறைவேற்றாமல் இருந்தால் அவர்கள் மூதாதையர்கள் வந்து நீங்கள் வளர வேண்டியதை தடுத்து விடுவார்கள். இதனால தான் ராமபிரான் வந்து தன்னுடைய முன்னோர்களுடைய கடன்களை வந்து பார்த்திங்கன்னா ராமேஸ்வரத்தில் வந்து செஞ்சதாக ஒரு ஐதீகம் இருக்குது. அதனால தான் இன்றைக்கி தர்ப்பணங்கள்லாம் நிறைய பித்து தர்ப்பங்கள்லாம் எல்லாம் பண்ணுறது ராமேஸ்வரத்தில். அப்படிப்பட்ட ராமரே பண்ணும்பொழுது நம்மளாம் என்ன பண்ண வேண்டும், நம்ம அவர் சாதாரண மனிதர்கள். முதலில் அதை நிவர்த்தி செய்து விட்டு தான் மற்றவர்கள் செய்ய வேண்டிய காரியங்களை எல்லாம் செய்ய சொல்லணும். இதுதான் ரொம்ப முக்கியம். காரணம் பித்ருதோஷத்தினுடைய மகிமை அப்படி. அதனால தான் நான் ஜாதகம் பார்க்கும்பொழுது நிறைய விஷயத்தை நம்ம முன்னாடி எடுத்து வைக்கிறது என்ன அப்படின்னா, பூர்வ புண்ணியஸ்தானம்னு சொல்லக்கூடிய இது ரொம்ப ரொம்ப மிக முக்கியம். அப்பா அம்மா இவங்களுக்கு என்ன சொல்லி வச்சுருக்காங்க, அப்பா அம்மா இவங்களுக்கு என்ன சேர்த்து வச்சுருக்காங்க, இவங்க அவங்க பாத்திரப்பட்டிருக்காங்களா இல்லை அவங்க இவங்களுக்கு சாபத்தை கொடுத்துருக்காங்களா, இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது எப்படி தோஷத்தை நிவர்த்தி பண்ணுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, பெரும்பாலானவர்களுக்கு பித்ருதோஷத்தை நிவர்த்தி அடைய எந்த நாளில் வழிபாடு செய்வதுங்கிற குழப்பம் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதுக்கு வந்து மூன்று நாட்களை வந்து ஆகமங்கள் வந்து குறிப்பிட்ட சொல்லி உள்ளது. அதில் வந்து பார்த்திங்கன்னா இறந்த நாள், அமாவாசை, வருடப்பிறப்பு என மூன்று நாட்களாக பிரிச்சிருக்காங்க. அதிலும் குறிப்பாக ஆவணி பௌர்ணமி முடிந்து மறுநாள் வரக்கூடிய முதல் புரட்டாசி அமாவாசை தினத்தில் இருக்கக்கூடிய அந்த 14 நாட்களான மகாலய பட்ச நாட்களில் மகாலய அமாவாசை நாளிலும் செய்வது ரொம்ப விசேஷமான ஒரு நாளாக சொல்லப்படுகின்றது. இந்த அமாவாசை நாளில் நம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது, திதி கொடுப்பது, இதனால் அவர்களுடைய நமக்கு ஆசி பரிபூர்ணமாக கிடைக்கும். ஒரு திறந்த வெளியில் தெற்கு திசை பார்த்து ஒரு விளக்கு அல்லது தீபத்தை ஏற்றி வணங்குவது நல்லது. உங்களுடைய முன்னோர்கள் வந்து பார்த்திங்கன்னா தீபாவளியில் வந்து உங்களை ஆசீர்வாதம் செய்துவிட்டு செல்வார்கள். கடவுளிடம் பிரார்த்திப்பதும் உங்களுக்கு மன நிம்மதியும் ஆசீர்வாதமும் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த மகாலய அமாவாசை தினத்தில் பித்திருக்காரியத்தை செய்ய சொன்னதற்கு மிக முக்கிய காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம் முன்னோர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஜனலோகம் எனக்கூடிய பித்ருலோகத்தில் யமதர்மனிடமிருந்து அனுமதி பெற்றுக்கொண்டு நம்மை காண இந்த பூமிக்கு வருவார்கள் ஒரு ஐதீகம் இருக்குது. அவர்கள் இங்கே மகாலய பட்சம் முதல் தை அமாவாசை வரை 4 காலம் இங்கே தங்கியிருந்து நம் செய்யக்கூடிய பித்திருக்காரியங்களை எல்லாம் சரிவர கவனித்து செய்கிறாங்களா இல்லையான்னு கவனித்து அந்த ஜீவ ஜோதியிலே வருவாங்க, ஜீவ ஜோதியிலே போவாங்க. ஸோ இந்த நம்மையும் நம் சந்ததியிலும் மகிழ்ச்சியோடு ஆசீர்வதித்து விட்டு இந்த தை அமாவாசை நாட்களில் மீண்டும் பித்ருலோகத்திற்கு திரும்ப செல்வார்கள் என்று ஒரு ஐதீகம் இருக்குது. அதே மாதிரி மகாலய பட்ச நாட்களில் நம் முன்னோர்கள் வந்து ஆன்மா எனப்படக்கூடிய காகத்திற்கும், அதே மாதிரி மற்ற ஜீவராசிகளுக்கு உண்டான பசு, நாய், பூனை இந்த மாதிரி எறும்பு உள்ளிட்ட ஜீவராசிகளுக்கும் உணவளித்து நம்மளுடைய பித்திருக்கடன்களை தீர்த்து கொள்ள வேண்டியது நம்மளுடைய மிக முக்கிய கடமை. அதோடு ஏழை எளியவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மால் முடிந்த கருப்பு எள்ளு, அப்புறம் கருப்பு உளுந்து, அப்புறம் வந்து உப்பு, வெள்ளம், துணிமணிகள் எல்லாம் போன்றவற்றை தானமாக அளிக்கும் பொழுது நம் முன்னோர்கள் இறைவனும் மனம் குளிர்ந்து நம்மளை ஆசீர்வாதம் செய்வார்கள் என்ற ஒரு விஷயம் இருக்குது. இந்த விஷயத்தை கரெக்டாக செஞ்சீங்க அப்படின்னா தீர்க்கு நாள்பட்ட கடன்களும் கண்டிப்பாக தீரும், ருணஸ்தானம் தீரும், தீர்க்க முடியாத கடன் பிரச்சனை தீரும், பணப்பிரச்சனை தீரும், பொருளாதார நெருக்கடி தீரும். மகாலயபட்சம் செப்டம்பர் 10-11 ஏற்கனவே தொடங்கியாச்சு. தினசரியும் தர்ப்பணம் பண்ணுறவங்களாம் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. செப்டம்பர் 21 மகாலயபட்சம் வந்து அமாவாசை கடைபிடிக்கப்படுகிறது. ஸோ அப்பா அம்மா இல்லாதவங்க இதை செய்யுங்க. ஸோ அப்பா அம்மா இருக்கிறவங்க இதை பண்ணலாமா சார் அப்படின்னா கண்டிப்பாக பண்ணலாம், ஆனால் அப்பா அம்மாவுக்கு பண்ணக்கூடாது. அதற்கு பதிலாக தான தர்மங்களை செய்யலாம். ஒரு இயலாதவர்களுக்கு அனாதாசிரமங்களுக்கு போய் உங்களுக்கு தேவையான துணிமணிகளை வாங்கி கொடுப்பது, ஒரு பெண் பிள்ளைகளுக்கு கல்யாணம் பெண் பிள்ளைகளுக்கு உதவி செய்வது, படிப்பு உதவி செய்வது, தொழில் செய்வதற்குண்டான அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பது, இதெல்லாம் வந்து ரொம்ப மிக முக்கியம். பித்ருக்கடனை முழு திருப்தியோடு செய்பவர்களுக்கு வாழ்வில் கண்டிப்பாக முன்னேற்றம் தன்னால் தேடி வருங்கிறத மட்டும் மனசில் வச்சுக்கிடணும். ஸோ இந்த அமாவாசை நாட்களில் தேவக்கடன், ரிஷிக்கடன், பித்ருக்கடன் இந்த 3 கடனையும் சரிவர தீர்த்து நீங்கள் இந்த பித்ருக்கடனை கரெக்டாக கண்டுபிடிச்சி இதை சரிவர இந்த அமாவாசை மகாலயபட்ச நாளில் செஞ்சீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி, இதர தோஷங்களும் இந்த கிரக தோஷங்களும் நிவர்த்தியாகி மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். நல்லா புரிஞ்சு இந்த பித்ருக்கடன் இருந்ததோடு மட்டும் இல்லாமல் கிரக தோஷம் இருந்துச்சு அப்படின்னா
நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய வரும். இதனால் நிறைய பேருக்குடைய வாழ்க்கையில் கடன்கள் முடியவே முடியாது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனைகள் தொடர்ந்து கொண்டே இருக்கும். ஸோ இதை பற்றி தெரியணும் அப்படின்னா கன்சல்டேஷன் பண்ணி டீட்டெயில் வாங்கிக்கோங்க. நற்பவி நற்பவி, நல்லது நகட்டும். ஓம் ஸ்ரீ குறிப்பிடுவோம்.